ஒரு மூணு நாலு நாளாக மந்தமாக இருந்தது, ஐயோ பொங்கல் லீவ் முடிஞ்சு போச்சே அப்படின்ற சோகத்தில் தவழ்ந்துருந்தோம். ஆனால் திடீர்னு திருப்பி இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஒரு உணர்ச்சி பொங்கி அப்படியே மேலே ஓங்குதே பார்த்தீங்களா? திருப்பி ஒரு மூணு நாள் சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸ் ஆஃப் த ஹாலிடேஸ் வந்து திங்கக்கிழமை ரிப்பப்ளிக் டே வந்ததுனால நாட்டுப்பற்று கொஞ்சம் அதிகமாக பொங்கி உங்களை மாதிரியே செம்ம சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட சட்ட சாயங்காலத்தில் நீங்கள் பெற்றா இருக்கிறது 92.7 பிக் அப்ல டேக் இட் ஈஸி. எப்பவுமே இந்த ஜனவரி மாதம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் மாதம் தான் இல்லை, எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு தெரியாது, கபாலில் முடிஞ்சிடும், பிப்ரவரி சின்னது குட்டின்றதுனால போயிடும். ஆனால் இந்த மார்ச் இருக்கு, ஊரில் இருக்கிற எல்லா டென்ஷன், எக்ஸாமு, இந்த இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை பயங்கரமாக கடுப்பேற்றி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதத்தில் திருப்பி வந்து இந்த குட் ஃப்ரைடே வரும், அதுக்கப்புறம் தமிழ் வருஷம் பரப்போகிறோம், எல்லாம் வந்து அப்புறம் சந்தோஷமாக அதுலேயும் லீவ் வந்துடும். ஐயோ ஜாலி, எதுக்கு திடீர்னு இப்படிலாம் ஏப்ரல் வரைக்கும் போகிறோம், இன்னைக்கு ஜனவரி வரைக்கும் தான். நேற்றுக்கு விட்டத்துலேருந்தே இன்றைக்கி அடுத்த ஒரு மூணு நேரத்துக்கு செம்ம ஜாலியாக 2014 போன வருஷம் வந்த சிறந்த மெலடி பாடல்கள் பிக் எஃப்எம்மோட பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸில் நாமினேட் ஆகிருக்கிற பாட்டெலாம் கேட்க போகிறோம். பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும், பாட்டு வண்டி பேக் டு பேக் டு பேக், காதில் கால் கிலோ கங்குலியே வந்து உட்கார்ற மாதிரி உங்களுக்காக வெயிட்டிங் ஃபார் ஆல் தட்டர் மோர். இந்தியாவில் எங்கிருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போயினா சமத்து போனால் சுச்சு பிச்சு கேட்குற மாதிரி செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த தமிழ் மெலடி அவார்ட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குவோர் பிஜிபி ஜாய் ஏரியா. அதையும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு சின்ன பையன் காலேஜ் முடிச்சு அப்போ தான் ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும், அப்படியே ஜாலியாக யார் கூப்பிட்டாலும் கீபோர்டு போய் வாசிப்பான். குழந்தையிலேருந்தே கீபோர்டு வாசிக்கிறதுல செம்ம டேலண்ட். அம்மாலாம் வந்து யாராவது சொந்தக்காரர் வந்தாங்கன்னா ஏய் வாசி காமியாண்டா ரொம்ப நல்லா வாசிப்பான், கிளாஸுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட சொல்லிக்கிற அளவு ஒரு டேலண்ட். இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா வந்து இந்த டேக் டிசி நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் வந்து அன்பிளக் ஜகுல் ஜுகுல் பண்ணும்போது கூடவே கீபோர்டு எடுத்து வந்து செம்மையாக வாசிப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக வாசிக்கிறேடா சம்மடா நீ அப்படின்னு பார்த்தா அவன் இசை நாலேஜ் நம்ம மெய்சலுக்கு வைக்கும். திடீர்னு பார்த்தாக்க அண்ணா நான் ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேனா, செம்ம சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ சூப்பராக தம்பி செம்மையானு சொல்லிட்டு அந்த படம் மியூசிக் பண்ணும்போதே அந்த பாட்டில் அமைச்சு வச்சா பயத்தில் வேற இருந்தேன், ஐயோ நல்லா எல்லாருக்கும் பிடிக்கணுமே என்ன பண்ணுறேன். அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்தில் சன் மியூசிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 743,222 வாட்டியும், பிக் எஃப்எம்ல மட்டும் 432,000 வாட்டியும், மீதி இருக்கிற எஃப்எம்லாம் சேர்ந்து 2 கோடி வாட்டியும் அந்த பாட்டு போடுற அளவுக்கு செம்ம ஹிட்டு. யாரும் அந்த சின்ன பையன் எந்த பாட்டு அப்படின்றீங்களா? தெகிடி அப்படின்னு ஒரு படம் வந்ததுல அதுல விண்மீன் விதைன்னு ஒரு பாட்டு இருக்கே, ஐ தெரியுமே நல்ல பாட்டாச்சே அப்படின்றீங்களா? அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அப்படின்ற இளம் வாலிபன் இந்த வருஷம் இப்போ பிப்ரவரி 14 நடக்க போற பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸ்ல வந்து சிறந்த புதுமுக இசையம்பாளர் நாமினேட் ஆயிருக்கான். சம்மல் அங்கிள் எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது, இதே ஷோக்கு வந்து கீபோர்டு வாசிக்க வந்தான், அதுக்கப்புறம் ஒரு இசையமைப்பாளரா இஸ் கமிங் ஆஸ் அ கெஸ்ட் ஆஃப் த ஹானர் அண்ட் ஆல். Now he is a nomination of the award function and I am talking about him and all is a great nice only. This boy is a very talented boy. So audio lunch la neriya per sonnaanga and the isai paalaroda music la indhu rendu paata ipa back to back kekka porom. Thegidi padathil indhu idhe category la innu nariya talent la nominate a irukraanga. Yaar ivanga inna paattu appdi solli neenga kekkalana na solven. Okay, idhu Thegidi see with me Balaji of the PGP Joy area valagum big Tamil melody music award special. Tantan 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 tai. While in odey mudiyada foreign peroda oruthar vandu album la music album la thaniya panni veliyittirundar. Thiddinu paatha cinema la music panna vittar. அவர் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போதே பாட்டெலாம் செம்மையாக இருக்கும், அவர் குரல் வேற பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸில் வந்து என்னவாயிருக்காருனா சிறந்த புதுமுக இசையமைப்பாளராக நாமினேட் ஆயிருக்கார். இஸ் த மேன் கால் த ஷான் ரால்டன். இப்போ வாயில் நோய மாட்டத்தில் ஏதோ நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் மேன் இருக்குல்ல, இந்த ஷான் ரால்டன் அண்ட் கோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜான்சன் ஜான்சன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு பேண்ட் வச்சு ஆல்பமாக நிறைய பாட்டெலாம் பண்ணும்போது சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் ஒரு பிளேபேக் சிங்கராக நிறைய பாட்டு பாட்டிருக்காரு. இந்த பாட்டு கூட ஏதோ பாட்டிருக்கேன், இந்த குக்கு படத்துலேருந்து பொட்டப்புள்ள அப்படின்ற பாட்டு இவர் பண்ணது தான். ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்க 2014 வருஷம் ஒரு மூணு படத்துக்கு மியூசிக் போட்டு அதில் வாய மூடி பேசுவோம், அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி ரெண்டுத்துக்கு மியூசிக் போட்டதுக்காக சிறந்த புதுமுக இசையம் போடுறா இஸ் நாமினேட்டட். கேட்டுருக்கும்போது நேற்றுக்கு சாயங்காலத்திலேருந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பிஜிபி ஜாய் ஏரியா வழங்குற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த அவார்டில் நாமினேட் ஆகிருக்கிற 2014 பெஸ்ட் சாங்ஸ்லாம் ஒவ்வொன்றா கேட்டுக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கேட்டகரி தான் வந்து இந்த இளம் இசையமைப்பாளர் அவார்ட் கேட்டகரி. இதில் இந்த ஷான் ரோல்டன் வந்து நல்லா தான் இருக்கும், வாயமூடி பேசுவோம்ல இருந்து காதலர் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராசா மகராசா, அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. இதே கேட்டகரியில் இன்னொருத்தர் நாமினேட் ஆகிருக்கார், கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ட்ரம்மர் சிவமணி வந்து அரிமா நம்பி படத்துக்கு மியூசிக் போடுறதுக்காக நாமினேட் ஆகிருக்கார். இதில் ஒரு பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும், யாரு உனக்கு பேர் என்ன நான் தான் அங்கே வந்தேனே உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல அந்த பாட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாட்டெலாம் இந்த படத்தில் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நடுவர்கள் ஃபீல் பண்ணதுனால இவர் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கார். ஸோ இப்போ அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாட்டு ராசா மகராசா ஃப்ரம் முண்டாசுப்பட்டி, ஷான் ரோல்டன் இஸ் த மியூசிக் டைரக்டர். சப்போஸ் இவருக்கு ஓட்டு போடணும் அவரோட சொந்தக்காராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிக் எஃப்எம்லேயே வரும், அதை கேட்டு நீங்கள் ஓட்டு போகலாம். நீங்கள் கேட்டு டிடிசி வித் மீ பாலாஜி பெஸ்ட் ரீரெக்கார்டிங் அவார்டா இந்த கேட்டகரி நானே இப்போ தான் பார்க்குறேன். 92.7 பிக் எஃப்எம்ல திடீர்னு ஸ்தம்பிச்சு போன பாலாஜியோட
நீங்க கேட்டு டேக் இட் ஈஸி. பிப்ரவரி 14 பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸ் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் நடக்க போகுது. சப்போஸ் குடும்பத்தோட நீங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற சம பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கே போயிடுங்க. அப்படி இல்லடா என்ன பண்ணலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க நந்தம்பாக்கம் வந்துடலாம். யார் வேணாலும் வரலாம். சம்ம ஜாலியாக கால் மேல கால் போடணும் வந்து சிப்படா கலா மாஸ்டர் மாதிரி நீங்க பாராட்டு போகலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அங்கே நடக்க போதா. அதுல நாமினேட் ஆயிருக்கிற போன வருஷம் வந்த பெஸ்ட் சாங்ஸ் மெலடி சாங்ஸ் எல்லாம் சாயங்காலத்திலிருந்து இன்ஃபேக்ட் நேத்திக் சாயங்காலத்திலிருந்து கேட்டுக்கிறோம். அந்த வகையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேட்டகரி வந்து பெஸ்ட் ரீரெக்கார்டிங் கேட்டகரி. ஏன்னா முதல்ல நாங்கள் இது பேப்பரில் எழுதும்போது பஞ்சு மண்டை ஒழிச்சு வச்சிட்டான் போல இது. இதில் கிட்டத்தட்ட 5 படங்கிட்ட நாமினேட் ஆயிருது. காவிய தலைவன் கோச்சடையான் படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான். இதில் காவிய தலைவன் பற்றி தெரியல, ஆனால் கோச்சடையான் நிஜமாலே அந்த வார் காட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக தான் இருக்கும் மியூசிக். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் மெட்ராஸ் ஜிகர் தண்டா இந்த ரெண்டு படத்துக்காக நாமினேட் ஆயிருக்கார். சப்போஸ் இப்போ இமீடியட்டாக ஓட்டு போகலாம் அப்படின்னா நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த மாதிரி ஜிகர் தண்டாவில் மியூசிக்லாம் மெட்ராஸ்லையும் செம்மையாக இருக்கும். அந்த சௌரை காமிக்கும் போது ஒரு மியூசிக் வருமே ஐயோ சாவுமணி அச்சிச்சிரான்ற மாதிரி பயமாக இருக்கும் அந்த மியூசிக். ஜிகர் தண்டாலே அந்த இன்டர்வல் சீன்லாம் செம்ம மியூசிக். அதுக்கப்புறம் அனிருத் கத்தி விஐபி ரெண்டு படத்துக்காகவும் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்ற வந்து மியூசிக் டைரக்டர் தான், அது வில்லன் நடிகர் கிடையாது. அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வந்து என்ன படம் தருமா, பன்னியாரும் பத்மினியும் படத்தில் ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காகவும் கயல் படத்துக்காக டி இமானும் 5 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ரீரெக்கார்டிங்லாம் நாங்கள் போட முடியாது அப்படின்றதுனால இப்போ இந்த 5 படத்துலேருந்து ஏதாவது ஒரு 10 ஒரு பாட்டு போட்டுறோம். அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி போகலாம். உங்களுக்கு எது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கோச்சடையான் வாஸ் குட் ஒன்லி. அதுக்கப்புறம் வந்து விஐபி கத்தியில் வந்து டின்ட் 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 டிங் டிங்க் டக்கர் டிங்க் டிங் அந்த மியூசிக் நல்லா தான் இருக்கும். விஐபியில் வந்து வேலை இல்லை அதுதான் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நிற்கும். பன்னியாரம் பத்மினியும் நல்லா தான் இருக்கும்ல. ஸோ இப்போ ஜிகர் தண்டா மெட்ராஸ் இஸ் வெரி நைஸ் ஒன்லி. ஐ ரியலி லைக் லாஸ்ட் இயரில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா வந்து அதுதான். ஆனால் அது கொடுப்பாங்களாம் தெரியல, ஏன்னா ஓட்டு போட்டு தான் அதை செலக்ட் பண்ணுவாங்களாம். 92.7 பிக் எஃப்எம்ல பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட் ஸ்பெஷல் வித் மீ பாலாஜி. இந்த கேட்டகரி தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். எனக்கே டவுட்டு எந்த பாட்டை அதிக வாட்டி என் ஷோவில் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டிருக்கலான்னு. எது தெரியாது ஐப்பட பாட்டு இப்போ என்ன இருந்தால் பாட்டுன்றீங்களா? கரெக்டு தான், அது இந்த 10-15 நாள் தானே. அதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் பிக் எஃப்எம்ல அதிக வாட்டி போடப்பட்ட எந்த பாட்டோ அதுக்கு ஒரு அவார்டு இருக்குது. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டிகிடிசி கேட்டு இருக்கும்போது பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்டுன்னு 14 பிப்ரவரி மாதம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த அவார்ட்ஸில் இருக்கிற கேட்டகரியிலேருந்து போன வருஷம் அந்த பெஸ்ட் சாங்கெல்லாம் வந்து வரிசையாக நேற்றுலேருந்து கேட்டுக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு கேட்டகரி தான் வந்து பிக் எஃப்எம்ல அதிகமாக போடப்பட்ட பாட்டு எது அதுக்காக ஒரு அவார்டு. ஏன்னா நல்ல பாட்டை தானே அதிகமாக போடுவோம் அப்படியா அப்படின்றீங்களா? ஆமாம் ஆமாம் அப்படி தான், கம்பெனி ரூல்ஸ் படி அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இதில் ஒரு 3 பாட்டு இருக்குது. அதில் என்ன பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க 2 பாட்டு அனிருத்து. ஒன்று வந்து உன் விழிகளின்னு சொல்லிட்டு மான்கராத்திலேருந்து வர ஒரு பாட்டும் போ இன்று நீயாக அப்படின்னு சொல்லிட்டு விஐபியில் ஒரு பாட்டு இருக்குல்ல, செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கல போ அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் பார்க்குறதுக்கும் அந்த பாட்டு செம்மையாக தான் இருக்கு. ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமம்பிளன்ஸு. அதுக்கப்புறம் ஏர் ரஹ்மானோட 2 பாட்டு இது மெதுவாகத்தான் அப்படின்ற அந்த பாட்டும் காவிய தலைவன் படத்துலேருந்து யாரும் இல்லை அப்படின்ற பாட்டு. ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆனாலும் ஆனால் அந்த பாட்டை நிறையா வாட்டி நாங்கள் போட்டு தேய்ச்சிருக்கோம் அப்படின்ற காரணத்தினால இந்த 4 பாட்டும் இந்த அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருது. 4 பாட்டுமே செம்மையாக தான் இருக்கும்ல அங்கிள். இதை தவிர அடுத்த வருஷம் இந்த அவார்டு நடக்கும்போது கண்டிப்பாக ஐப்பட பாட்டு தான் எல்லா வாடி வாங்கும். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வரைக்குமே ஐப்பட பாட்டு 233,032 வாட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கணக்கு காட்டுது. கம்மியாக காட்டுதுன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். இது எப்படியாவது எண்ணெய் எரிந்தால் பீட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் 5 மினிட்டம் வேணுங்கிறோம். ஏன்னா இப்போ வந்து எண்ணெய் எரிந்தால் ராஃபல் ஓடிட்டுருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்தோட பாட்டை 1 மணி நேரத்துக்கு நீங்கள் செம்ம நிறைய வாட்டி கேட்கலாம். நிறைய வாட்டினா எவ்வளோன்றீங்களா அது எங்களுக்கே தெரியாது. 92.7 பிக் எஃப்எம்ல இது டிகிடிசி வித் மீ ஆஃப் த பிக் தமிழ் மெலடி அவார்ட் ஸ்பெஷல் என்ன பாட்டு கேட்கலாம் போயின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, 2014 ஒரு சிங்கர் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சார் சமடா அப்படின்ற மாதிரி தான் யாரும் சொல்வீங்க சொல்லி டெல் மீ. இட்ஸ் அ குஸ் கான்டெஸ்ட். யார் தருமா? ஹரிச்சரண். எவ்வளோ பாட்டு தருமா அங்கிள்? இந்த அவார்ட் கேட்டகரி நடத்தும் போது எல்லா கேட்டகரியிலும் ஆல்மோஸ்ட் அவர் தான் நாமினேட் ஆகினே இருக்கார். 47 கேட்டகரியில் அவர் நாமினேட் ஆனாலும் அவார்டு ஒரு 4-5 பேருக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால பாதி இடத்துல வந்து இல்லை இல்லை ஹரிச்சரன் நீங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி வெளில இருக்கிற அளவுக்கு எவ்வளோ நல்ல பாட்டு ஏ சங் இந்த இயர் ஆஃப் த 2014 இஸ் பிலாங்கிங் டு மீ அப்படின்னு நடத்தம். உணர்ச்சி வசப்பட்டு இங்கிலீஷ் தப்பாக பேசிட்டு நடத்தோம். 92.7 பிக் எஃப்எம்ல டிகிடிசி கேட்டுக்கும்போது எஸ்டர்டே சாயங்காலத்துலேருந்து நம்ம பண்ணுகிற விஷயம் 2014 வருஷத்தோட பெஸ்ட் பாட்டெலாம் பேக் டு பேக் கேட்டுக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த மெலடி மியூசிக் அவார்டுன்னு சொல்லிட்டு பிக் எஃப்எம்ல வந்து 14 பிப்ரவரி மாதம் ஒன்று பண்ணுறோம். பிடிஎம்ஏ அது நாங்கள் ஷார்ட்டாக செல்லமாக கூப்பிடுவோம். இதை வழங்குறது வந்து பிஜிபி ஜாய் ஏரியா. இதை நான் சொல்லி ஆகணும், அதனால தான் வந்து ஞாபகம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன தரமா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற பாட்டெலாம் தான் கேட்டுக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கேட்டகரி பெஸ்ட் சிங்கர் மேல் கேட்டகரி. இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ தரமா 2 in the mind 4 இந்த ஹேண்ட் வச்சா 6 சிங்கர்ஸ் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சொன்னால ஹரிச்சரண் பூக்களே சற்று ஓய்விடுங்கள்ங்கிற ஐப்படா பாட்டில் ஆரம்பித்து மணமகனின் சத்தியம்னு கோச்சடையான் பாட்டு பாடுறதுக்கும் ஏய் மிஸ்டர் மைனர் எங்கடா போகிற அப்படின்ற காவிய தலைவன் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு 3 பாட்டு போட்டு வச்சிருக்கோம். ஆனால் எவ்வளோ பாட்டு இந்த வருஷத்தில் ஒரு பாடியிருக்கார். இன்ஃபேக்ட் காவிய தலைவன் படத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டியுமே இவர் தான் பண்ணார். செம்ம வருஷம் இவருக்கு இந்த வருஷம் ஹரிச்சரனோட எல்லா பாட்டையும் எங்களால் இப்போ போட முடியாது, கம்பெனி கட்டுப்படி ஆகுது அப்படின்ற காரணத்தில் ஒரு 2 பாட்டை இப்போ கேட்கலாம். இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் நாமினேட் ஆயிருக்கார். யார்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர் விஜய் பிரகாஷ் இஸ் த நாமினேஷன் அண்ட் ஆல் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த இன்டர்நேஷனல் ஃபிலிம் வடகரி.
ஏய் ஜாலி. இந்த படம் வந்து நிறைய மியூசிக் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஒரே பாட்டில் நெஞ்சுக்குள்ள நீன்ற பாட்டு பாடினதுக்காக விஜய் பிரகாஷ் நாமினேட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிக்கா படத்தில் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் அப்படின்ற கிளாசிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கரில் வர அனந்த் வைத்தியநாதனை எழுந்து பாராட்டுற மாதிரி இருக்கிற ரெண்டு பாட்டுக்காகவும் தீஸ் டூ ஆர் நாமினேட்டட். இதை தவிர ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. மூணு பேர் நாலு பேர் மூணு பேர் தான் இருக்கிறாங்க. இது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட் ஸ்பெஷல் படத்தில் வர மாதிரியே இந்த பாட்டை நம்ம நெஜத்தில் பாடணும் அப்படின்னா தொண்டை நாடி நரம்புகள்லாம் இழுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த அளவுக்கு பயத்தோட பாட வேண்டிய ஒரு பாட்டு தான் இந்த என்னோடு நீ இருந்தாலும் ஆம்பளை வருஷன் அப்பா என்ன ஒரு இழு என்னாடு அப்படின்னு கடைசியில் கத்தும் போதெல்லாம் அப்படியே பக்கத்து வீட்டு குழந்தைய அழுவும். ஆனால் அந்த அளவுக்கு இனிமையாகவும் இருக்கின்ற பாட்டுன்றதால சித் ஸ்ரீராம்னு அந்த பாட்டை பாடினவர் இந்த வருஷம் நடக்க போற பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸ் பிராட் யூ பை பிஆர்பி ஜாய் ஏரியாவோட அவார்ட் ஃபங்க்ஷன்ல பெஸ்ட் சிங்கர் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்காரு. மூச்சு விடாம நீட்டி முடக்கி இப்படி சொன்னதுக்கு பதிலாக பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் டிசி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து இந்த வருஷம் பிப்ரவரி 15 நடக்க போற அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நாமினேட் ஆயிருக்கிற பாட்டெலாம் வந்து சொன்னோம்னா கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு கேட்டகரியா பார்த்துட்டு அந்த வகையில் இந்த பெஸ்ட் சிங்கர் கேட்டகரியில் சித் ஸ்ரீராம் அப்படின்ற இளம் சிங்கர் போன வருஷம் வந்து கடல் படத்துலேருந்து ஒரு பாட்டுக்காக நிறைய அவார்டில் நாமினேட் ஆனார். அடியே அடியேன்னு வல்லாங்குழின்னு சொல்லிட்டு அந்த குழி குழியை போய் பாடுற மாதிரி இருக்குமே அந்த பாட்டு பண்ணவர் தான் இந்த பாட்டையும் பாட்டுருக்காரு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தான் லைட்டாக அபஸ்ருதியில் பாட்டார். ஆனால் நிஜத்தில் இந்த ஆடியோவில் வந்து என்னென்னா செம்மையாக இருக்கும் கேட்கறதுக்கு. நம்ம கேட்கும் போதே ஐயோச்சே இவனோட லவ் வண்டி அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நம்மளை உருக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டுன்றதுனால ஐ திங்க் திஸ் கை டிசர்வ் திஸ் அவார்ட். நல்லா இருக்கும்ல இந்த பாட்டு என்னோடு நீ இருந்தால். இதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கர் யார் அப்படின்னு பார்த்தா பேசாதே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பாடினேன் ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் போலீஸ் பாட்டுக்காக நாமினேட் இருக்கார். அதுக்கப்புறம் ஹரிஹரன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பிக் எஃப்எம்மோட நந்தம்பாக்கம்ல நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ண போகிற அவர் அநேகன் படத்துக்காக தொடுவானம் அப்படின்ற பாட்டில் நாமினேட் ஆயிருக்கார். இதில் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போட்டு சிறந்த சிங்கராக தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து இந்த அவார்டை வாங்க வைக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப இசை ரசிகனாக இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டு போடுற ப்ரொசீஜர் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் நான் தான் வந்து அங்கே நடத்துவேன். ஓகே இது நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த அவார்ட் ஸ்பெஷல் பிஜிபி ஜாய் ஏரியா சொல்லிட்டேனா சொல்லணும் கூட இப்போ சொல்லிட்டேன்னு வச்சு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகே கிட்டத்தட்ட 5 ஷோ பண்ணாலும் முடியாது போல இது கேட்டகரி கேட்டகரியாக வந்தனே இது. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் டிசி கேட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் 14 நடக்க போகிற பிக் எஃப்எம்மோட பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் ப்ராட் யூ பை ஆஃப் த பிஆர்பி ஜாய் ஏரியா கரெக்டாக தான் சொல்லிட்டால ஆமாம் அவங்க தான் ப்ராட் யூ பை. அதில் நாமினேட் ஆகிருக்கிறவங்க தான் வந்து நேத்திலேருந்து வந்து கேட்டகரி கேட்டகரியாக பார்த்துருக்கிறோம். கடைசியாக இன்றைக்கி ஒரே ஒரு கேட்டகரி தான் பார்க்க முடியும் பெஸ்ட் சிங்கர் ஃபீமேல் கேட்டகரி. இன்னும் நிறையா பாக்கி இருக்குது. ஐயோ அப்போ நாளைக்கு மாட்டீங்களா இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவார்டுக்கு முன்னாடி வேணால் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த கேட்டகரியில் பின்ன அப்படின்னா வந்து ஃபீமேல் கேட்டகரி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சிங்கர் இருக்காங்க இதே நிறைய பேர் பேர் போட்டுருது. ஆமாம் ஸ்வேதா மோகன் அப்படின்றவங்க வந்து யாரும் இல்லா தனியறையில் அப்படின்ற அந்த ஒரு பாட்டு பாடினதுக்காக ஆஹா என்னமா இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போல காங்கிதம் அடைஞ்சு நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் பாட்டுக்காகவும் ஜில்லா படத்துலேருந்து கந்தாங்கி கந்த் அந்த பாட்டு இருக்கேன் அது பாடினதுக்காக ஸ்ரேயா கோஷல் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. என்னோடு நீ இருந்தால் பாட்டுக்கு 2 இருக்குதுல அது 2 பாடின ரெண்டு ஃபீமேல் சிங்கர் நாமினேட் ஆயிருக்காங்க. சுனிதா சாரதி சின்மை. சுனிதா சாரதி ஆம்பளை வெர்ஷனில் பாடிருப்பாங்க லைட்டாக, சின்மை தனியாக ஃபுல் வெர்ஷன் ஒன்று பாடிருப்பாங்க அவங்க நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரையும் சொன்னேன் அப்படின்னா 7 ஆகுன்றதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு மீதி 3 பேரை சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டிலலாம் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் பூக்களை சற்று ஓய்வு செம்மையாக இருக்கும் நடுவில் வர கக அப்படின்ற மாதிரி கமக்க விபராட்டெல்லாம் வரும். இது என்னோட இனி இருந்தால் 2 இப்போ தான் போன வருஷம் கேட்டால் 2 வருஷம் செம்மையாக தான் இருக்கும். காவிய தலைவனில் இருக்கிற யாரும் இல்லா தனியாரியல் பாட்டை பற்றி நிறையா பார்த்ததுனால நம்ம அடுத்த இடத்துல இருக்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். என்ன சன் டிவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த இசை ஜகுல் ஜுகுல் ஸ்பெஷல் ஆஃப் த அவார்ட் ஃபங்க்ஷன். செல்ஃபி ஃபுல்லே உமா உமா பாட்டையே நாமினேட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு அங்கிள் ஃபோன் பண்ணி கேட்டார். அங்கிள் கேட்குற கேள்வியாக இருந்தீங்களா அதை நானும் கேட்டேன். ஆனால் வந்து இது பிக் எஃப்எம் மனசு தொட்ட மெலடி ஸ்டேஷன் மெலடி பாடல்களை மட்டுமே போடும் ஸ்டேஷன் அப்படின்ற காரணத்தால் தான் நாங்கள் நாமினேட் பண்ணலங்கிற விளக்கத்தையும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லிட்டேன். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டேக் டிசி கேட்டுருக்கும்போது சாயங்காலத்துலேருந்தே 2015 வருஷத்தோட ஃபஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் இந்த தமிழா பிப்ரவரி 14 பிக் தமிழ் மெலடி மியூசிக் அவார்ட்ஸ் நடக்க போகுது. அனுமதி இலவசம் அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீன்றது டெய்லி சொல்கிறதோடு இல்லாமல் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் பாட்டுக்காக யாரெல்லாம் அவார்ட் வாங்கலாம் அப்படின்ற கேட்டகரி ஒவ்வொன்றா இருக்கிற பாட்டுலாம் நேற்றுலேருந்து கேட்டுக்கிறோம். அந்த வகையில் லாஸ்ட்டாக ஒரு கேட்டகரி இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் கேட்டகரியில் ஒரு 3 ஏற்கனவே பாட்டோம் சுனிதா சாரதி சின்மயி ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா மோகன் இது 4 அப்படின்றீங்களா கரெக்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த 4 பேரும் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 நாமினேட் இருக்காங்க. எத்தனை பேர் ராண்டிங்களா நல்ல பாட்டு இருந்தால் நிறைய பேர் நாமினேட் பண்ணுங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்கன்றனால இது பண்ணிட்டோம். ஓகேவா அடுத்து யாத்திரமா கூட மேலே கூட வச்சு எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி படத்தில் பாடின வந்தனா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்களும் உன் விழிகளில் அப்படின்னு சொல்லிட்டு மான் கராத்தே படத்தில் அந்த பாட்டு பாடினதுக்காக ஸ்ருதி ஆசன்
சுனோ நான் நீ அப்படின்ற பாட்டை மெட்ராஸ் படத்துலையும் தொடுவானோன்ற பாட்டை அநேகன் படத்துலையும் பாடினதுக்காக சக்தி சக்கர சக்கா சிக்கா அப்படின்னா வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் நாமினேட் இருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கு அடை பாட்டுக்கலாம் ரொம்ப மூச்சு வாங்கிச்சு, அதான் அதை போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மூணு பாட்டுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாமா, கூட மேலே கூட கேட்கலாமா, மீதி எல்லா பாட்டி நிறைய வாட்டி கேட்டுனே இருக்கும் நேத்திலேருந்து, அதனால கூட மேலே கூட பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை முஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட்லை சி யூ நெக்ஸ்ட் டைம். இது பாலாஜி சே டாடா பாபாய் குட் நைட் நவ கிரேட் நைட் டொடரன்டன் டொண்டமன்டன் டண்டமன்டன் முஞ்சு வச்சாண்டிங்களா அவ்வளோதான் பசிக்கிறீர்கள் வீட்டுக்கு போனோம் 9 மணி ஆனால் டான்னு பசிக்கும் ஓகே.